வணக்கம். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி வைட்டன் புல்வார்டு உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் காவல்துறை சார்பாக தடுப்பு கட்டைகள் போடப்பட்டுள்ளது. தொற்று வழிமுறைகளை கடைபிடித்து மக்கள் அனைவரும் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி அரசு தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் உள்ள அனைத்து ஹோட்டல்களும் சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட அறைகள் நிரம்பி உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சுமார் 700-க்கும் மேற்பட்ட ஹோட்டல்களில் இடம் இல்லை என்ற நிலைதான் உள்ளது. அது மட்டுமின்றி புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இடம் கிடைக்காமல் கடலூர், விழுப்புரம் போன்ற நகரங்களில் உள்ள ஹோட்டல்கள், லாட்ஜ்களில் தங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. 2 பேருக்கு ஓமைக்ரான் நோய் வந்தாலும் கூட புதுச்சேரியில் புத்தாண்டுக்கு புதுவை அரசு தடையேதும் விதிக்கவில்லை. ஆகவே கேரளா, ஆந்திரா, தமிழகம், கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 500,000 சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் முகாமிட்டுள்ளனர். மேலும் 100,000-க்கும் மேற்பட்டவர்கள் புத்தாண்டுக்கு முன்னதாக வரக்கூடும் என தெரிகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி வைட்டன் புல்வார்டு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள முக்கிய சாலைகள், வீதிகள், கடற்கரை சாலை, பாண்டி மெரினா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தடுப்பு கட்டைகள் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக போடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநகர காவல்துறையை பொறுத்தவரை நகரின் முக்கிய சந்திப்புகள், முக்கிய சாலைகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த முடிவு செய்து அதற்கான பணிகள் நடந்து வருகிறது. மேலும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் தொற்று தொடர்பான வழிமுறைகளை சரியாக கடைபிடிக்கின்றனரா என்பதை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஹோட்டல்களில் 50% பேர் மட்டுமே அனுமதிக்க வேண்டும். தடுப்பூசி செலுத்திய சான்றுகளை காண்பித்த பிறகே ஹோட்டல்களில் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவை பெண் அமைச்சர் சந்திர பிரியங்கா மாநகரில் உள்ள மாணவியர் விடுதிகளுக்கு திடீரென வருகை புரிந்து ஆய்வு செய்த நிகழ்வு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதிக்கு திடீர் வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது விடுதியில் மாணவிகளுக்கு தயார் செய்யப்பட்டிருந்த மதிய உணவினை சாப்பிட்டு தரத்தினை சோதித்த அமைச்சர் விடுதி மாணவிகளிடம் விடுதியில் அளிக்கப்படும் வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் மாணவிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர பொருட்கள், மளிகை பொருட்கள் உள்ளிட்டவற்றின் இருப்பினை ஆய்வு செய்து விடுதியில் பாதுகாப்பு அம்சங்கள், சுகாதாரம் உள்ளிட்டவைகளை மேம்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்தார். தொடர்ந்து அனைத்து மாணவ மாணவியர் விடுதிகளின் பொறுப்பாளர்கள், வார்டன்கள், துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் சந்திர பிரியங்கா முக்கிய ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி மதுபான விடுதிகளில் போலி மதுபான விற்பனையை தடுக்க மதுபான கிடங்குகளில் கலால்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி அரசு கட்டுப்பாடுகளுடன் கூடிய விடுமுறை அளித்துள்ளது. இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி மதுபான விடுதிகள், நட்சத்திர விடுதிகள் மற்றும் தனியார் புத்தாண்டு கொண்டாடும் இடங்களில் அதிக அளவு மது விற்பனை இருக்கும். அவ்வாறு விற்பனை செய்யப்படும் மதுபான பாட்டில்களில் அரசின் முத்திரை பதிக்கப்பட்ட மது பாட்டில்கள் விநியோகம் செய்யப்படுகின்றதா என்பது குறித்து கலால்துறை ஆணையர் சுதாகர் எழுநகரில் உள்ள மிகப்பெரிய மதுபான கிடங்கில் தீவிர சோதனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கலால்துறை ஆணையர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அரசுக்கு செலுத்த வேண்டிய கலால் வரி, விற்பனை வரி முன்னதாக கலால்துறை வசூலித்து விடுகின்றது. ஆகவே விற்பனை செய்யப்படும் மது வகைகளில் அரசு சார்பில் வழங்கப்படும் முத்திரை இருக்கின்றதா என்றும், மேலும் போலி மதுபானங்கள் விநியோகம் செய்யப்படுகின்றதா என்றும் சோதனை செய்யப்பட்டதாகவும் தெரிவித்த அவர், புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி நட்சத்திர விடுதிகள் மற்றும் தனியாக நிகழ்ச்சி நடத்துவோர் 1 மணி வரை மட்டுமே மதுவிற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், புத்தாண்டு கொண்டாட முறையாக அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே மது விற்பனை செய்ய வேண்டும் என்றும், 18 வயதுக்குள் உள்ளவர்களுக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யக்கூடாது என்றும் அதிகாரி சுதாகர் தெரிவித்தார். இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் ஜென்ரலாக வந்து நம்ம ரேண்டம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கொடுக்குற பர்மிட் படி தான் அவங்க வந்து லிக்கர் எடுக்கிறாங்களா, நம்ம கொடுக்குற அந்த பர்மிட்டுக்கு எவ்வளவு கேஸ் எவ்வளோ ஸ்டாக் வருதோ அதுபடி தான் அவங்க குடோன்னு சொல்லிருக்கணும். அது இல்லாமல் நம்ம ஹோலோகிராம்ஸ் கொடுக்குறோம். எல்லா லிக்கர் பாட்டிலையும் இம்போர்ட் பண்ணுற எல்லா லிக்கர் பாட்டிலும் இந்த ஹோலோகிராம் ஓட்டணும். அந்த ஹோலோகிராமும் வந்துட்டு நாங்கள் கொடுத்த ஹோலோகிராம் தானா அப்படின்னு செக் பண்ணுறக்கு அந்த லென்ஸ் லைட் மூலமாக நம்ம செக் பண்ணுறோம். அந்த ஹோலோகிராம் பார்த்திங்கன்னா சில ஹிடன் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட் சிம்பிள் ஆயி சிம்பிள் உள்ள இருக்கும், ஒரு பறவை பறக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அது ஈவன் நம்ம டார்ச் லைட்டு இல்லை, கஸ்டமர்ஸ் ஈவன் நம்ம நார்மல் செல்ஃபோன் லைட்டில் அடித்து பார்த்தாலே அந்த சிம்பிள் தெரியும். ஸோ அதுபடி ப்ராப்பராக ஜெனுவின் ஹோலோகிராம் தானா அதை சம்மந்தமாகும். ரெண்டாவது, எல்லாமே ப்ராப்பராக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படாத வகையில் எல்லாருமே கரெக்டாக வரி செலுத்தி தான் இம்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறக்காக ரேண்டமாக இன்றைக்கி டிஸ்லரிஸில் எஃப்எல்என் குடோன்ஸில் ரீட்டைல் ஷாப்லி இன்ஸ்பெக்ஷன் ரேண்டமாக பண்ண சொல்லியிருக்கோம். அது சம்மந்தமாக இன்றைக்கி நான் இந்த குடோனில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்தேன். புதுவை அரியங்குப்பம் வியாபாரிகள் சங்கம் சார்பாக உறுப்பினர்களுக்கு புதிய நாட்காட்டிகள் வழங்கப்பட்டது.
புதுவை அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக புதிதாக பிறக்க இருக்கும் 2022 ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு தினசரி நாள்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் ராமபுத்திரன், செயலாளர் சந்துரு, பொருளாளர் சீதாராமன், துணைத் தலைவர் பாண்டியன், துணை செயலாளர்கள் நடராஜன், காசிநாதன், தனசேகர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு நாட்காட்டியினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நிர்வாகிகளின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் முடிவில் தற்பொழுது இந்தியா முழுவதும் புதிய வகை ஓமைக்ரான் வைரஸ் நோய் மிக வேகமாக பரவி வருவதால் நாட்டின் பல மாநிலங்களில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை தடை செய்வதோடு இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் தற்பொழுது புதுவையில் 2 நபர்களுக்கு ஓமைக்ரான் வைரஸ் நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. எனவே தொற்று மேலும் பரவாமல் தடுக்கும் நோக்கில் புதுச்சேரியில் நடைபெற இருக்கும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான அனுமதியை புதுச்சேரி அரசு உடனடியாக ரத்து செய்வதோடு புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கொரோனா பரிசோதனை செய்த பிறகே நகருக்குள் அனுமதிக்குமாறு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் ஐடி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கு மாநில அரசு உறுதுணையாக இருக்கும் என சென்னையில் நடைபெற்ற உலக தமிழர் பொருளாதார மாநாட்டில் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உறுதியளித்துள்ளார். 8வது உலக தமிழ் பொருளாதார மாநாடு சென்னை தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்தோ ரஷ்யா வர்த்தக சபை தலைமை அதிகாரி வீரமணி மற்றும் மெட்ராஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி தலைமை அதிகாரி சம்பத் ஆகியோர் புதுச்சேரி தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பொருளாதாரம் சம்பந்தமாக அமைச்சர் பேசுகையில் ஐடி போன்ற தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கும் அதிகப்படியான வேலைகளை உருவாக்கும் தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கும் அவைகளுக்கு உரிய சலுகைகளை புதுச்சேரி அரசாங்கம் செய்து தர தயாராக உள்ளது என பேசினார். புதுச்சேரியில் தொழில்கள் துவங்க ஏதுவான சூழல் உள்ளதாகவும் அவ்வாறு வருகை தர இயக்கும் தொழில்துறை நிறுவனங்களுக்கு புதுச்சேரி அரசு உறுதுணையாக இருக்கும் எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் இந்த விழாவில் பேசினார். புதுவை ஹோட்டல்களில் 50% வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி வேண்டும் என புதுவை மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் கொரோனா தொற்று குறைந்திருந்த நிலையில் தற்போது 2 பேருக்கு ஓமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் பூர்வா கார் தலைமையில் புத்தாண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநகர முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லோகேஸ்வரன், நகராட்சி ஆணையர்கள், சுகாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல் ஆகியவற்றை கண்காணிக்க குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டது. புதுவையில் தடுப்பூசி போட்டவர்களை மட்டுமே விடுதிக்குள் ஹோட்டல்களில் அனுமதிக்க வேண்டும். அரசின் அனுமதி பெற்று புத்தாண்டு கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்துபவர்கள் இடத்திற்கு தகுந்தாற்போல் 50% வாடிக்கையாளர்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறை சார்பில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கேமராக்களை பொருத்தி கண்காணிக்க வேண்டும் என்றும், ட்ரோன் கேமராக்களை கொண்டு கண்காணிக்க வேண்டும். விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது வருவாய் காவல்துறை நகராட்சி சார்பில் அபராதம் விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுவை கடற்கரை சாலையில் புத்தாண்டை முன்னிட்டு நள்ளிரவு 12:30 மணிக்கு கடற்கரை சாலை மூடவும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 12 பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வரவுள்ளதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த முக்கிய ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. வருகின்ற ஜனவரி மாதம் புதுச்சேரியில் தேசிய இளைஞர் திருவிழா பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இதற்கான முன்னேற்பாடுகளை மாநில அரசாங்கம் தீவிரமாக செய்து வருகிறது. குறிப்பாக தேசிய இளைஞர் தின விழாவில் பல மாநிலங்களைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் புதுவை வரவுள்ளனர். அவர்கள் தங்குவதற்கும் உணவு அருந்துவதற்கும் ஏற்பாடுகள் புதுவை அரசு சார்பாக செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான பாதுகாப்பு குறித்து போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற ஜனவரி 12 கலந்து கொள்ள புதுச்சேரி வருகை தருகிறார். இந்த நிலையில் பிரதமர் வருகை குறித்தும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை நடத்த புதுச்சேரி தலைமை செயலகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துறை செயலர்கள் அசோக் குமார், விக்ராந்த் ராஜா, கல்வித்துறை இயக்குநர் ருத்ரகவுடு உள்ளிட்ட அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். சான்று பெற்ற விதைகளில் கலப்பு இருந்ததால் பல ரகங்களில் நெற்பயிர் முளைந்துள்ளதாக புதுவை விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
புதுவை அரசு வேளாண் துறை விவசாயிகளின் நிலத்தில் விதை நெல் உற்பத்தி செய்து புதுவை விதை சான்றளிப்பு முகமை மூலம் கண்காணித்து பாகூர் மதகடிப்பட்டு மற்றும் கரிய மாணிக்கத்தில் உள்ள விதை சுத்திகரிப்பு நிலையங்களில் சுத்திகரிப்பு செய்து சான்று பெற்று உற்பத்தி செய்த விதை நெல் விவசாயிகளுக்கு மானியத்தில் வழங்கி வருகிறது. சம்பா பருவத்தில் மதகடிப்பட்டு விதை சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து வழங்கப்பட்ட பா பட்லா நெல் ரகத்தில் அதிக அளவு கலப்பு விதைகள் உள்ளது. இந்நிலையில் கீழ் சாத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் 180 கிலோ விதை வாங்கி 8 ஏக்கரில் நடவு செய்தார். நெல் நன்கு வளர்ந்த பிறகு 8 ஏக்கரிலும் பா பட்லா தவிர வெள்ளை, பொன்னி, கோ 51, பொன்மணி போன்ற இதர ரகங்களும் கலந்து வளர்ந்துள்ளதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக விதை நெல் வாங்கி நிறுவனத்திடம் அவர் புகார் தெரிவித்தார். அவர்கள் வேளாண் துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளதாக விவசாயிகளுக்கு பதில் கூறினர். இது குறித்து விசாரித்த போது இதேபோல் மேலும் 20 விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இந்த நடவடிக்கை விவசாயிகளை கடும் அதிர்ச்சியிலும் வேதனையிலும் ஆழ்த்தியுள்ளது. மேலும் நெல் விற்கும் போது வியாபாரிகள் விலையை குறைக்கும் அபாயமும் உள்ளது. ஏற்கனவே நவரை பருவத்தில் புதுவை விதை சான்றளிப்பு முகமை மூலம் சான்று பெற்ற கோ 51 ரகம் முளைப்பு திறன் குறைவாக இருந்ததால் விற்கப்படாமல் தேங்கியது. எனவே விதை சான்றளிப்பு முகமை முறையாக செயல்பட அரசும் வேளாண் துறை அமைச்சரும் கண்காணிக்க வேண்டும். இல்லாவிட்டால் வரும் காலத்தில் வேளாண் துறை உற்பத்தி செய்யும் புதுவை சான்று விதை நெல்லை புறக்கணிக்க நேரிடும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அமைச்சக ஊழியர்கள் திடீரென தலைமை செயலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும், உதவியாளர் பணி நியமனத்துக்கான நியமன விதிகளை திருத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை ஒருங்கிணைந்த அமைச்சக ஊழியர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பான கோப்புகள் தயாரிக்கப்பட்டு தலைமை செயலரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அவற்றுக்கு தலைமை செயலர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று அமைச்சக ஊழியர்கள் புதுச்சேரி தலைமை செயலகத்தில் உள்ள தலைமை செயலரின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு ஒருங்கிணைந்த அமைச்சக ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் ராமகிருஷ்ணன், பாலசுப்ரமணியன், ஆறுமுகம் உள்ளிட்ட பலரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து சங்க நிர்வாகிகளை அழைத்து தலைமை செயலர் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக தலைமை செயலர் உறுதியளித்தார். இதை ஏற்றுக்கொண்ட ஊழியர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டனர். பின்னர் அவர்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர். அப்பொழுது தலைமை செயலரிடம் நடத்திய பேச்சுவார்த்தை பற்றிய விவரங்களை அவர்கள் முதல்வரிடம் தெரிவித்தனர். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் அப்பொழுது கேட்டுக்கொண்டனர். இது தொடர்பாக தலைமை செயலருடன் பேசுவதாக முதல்வர் ரங்கசாமி அப்பொழுது உறுதியளித்தார். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களிடம் வழிமுறைகளை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அரசு உணர்ந்துள்ள அதே வேளையில் சுற்றுலா தொழிலை நம்பியுள்ள மக்களின் பொருளாதார நலன் மற்றும் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு விழா கொண்டாட்டங்கள் அனுமதிக்கப்படுகிறது. புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளித்துள்ள சூழ்நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. புதுச்சேரியில் கொரோனா பரவல் பெருமளவிற்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் 2 நபர்களுக்கு ஒமைக்ரான் தொற்று ஏற்பட்டிருப்பது ஒரு புதிய சவாலாக அமைந்திருக்கிறது. இந்நிலையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளையும் வழிமுறைகளையும் கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கீழ்கண்ட உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அதில் தொற்று கண்டறியப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பது, அவருடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறிந்து பரிசோதனை செய்வது, கண்காணிப்பில் வைப்பது போன்ற நடைமுறைகளை தீவிரமாக பின்பற்ற வேண்டும், மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி முகக்கவசம் அணிதல், பொது இடங்களில் சமூக இடைவெளியை பின்பற்றுதல் போன்ற கொரோனா வழிமுறைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், மக்கள் அவசியம் கூடும் அனைத்து இடங்களிலும் அனைத்து வகையான தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும், சமூக இடைவெளியை உறுதிப்படுத்த வேண்டும், கொரோனா நடைமுறைகள் குறித்து அறிவிப்புகள் செய்ய வேண்டும், அவை பின்பற்றப்படுவதை கண்காணிக்க சிறப்பு குழுக்களை பணியில் அமர்த்த வேண்டும், கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள வருபவர்கள் முகக்கவசம் அணிந்திருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும், வெப்ப மானிட்டர் உதவியோடு உடல் வெப்பத்தை பரிசோதனை செய்ய வேண்டும், மக்கள் கூடும் இடங்களில் சுகாதாரத்துறை மாதிரி பரிசோதனைகளை நடத்த வேண்டும், தொற்று அறிகுறி காணப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி மருத்துவ உதவி அளிக்கப்பட வேண்டும், சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஆளுநரின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட அனைத்து ரேஷன் கடைகளிலும் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் இலவச சர்க்கரை வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட பகுதி மக்களுக்கு புதுச்சேரி அரசு அறிவித்த இலவச சர்க்கரையினை அனைத்து சிவப்பு நிற ரேஷன் கார்டுகளுக்கும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலமாக தலா 2 கிலோ சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி மணவெளி தொகுதிக்குட்பட்ட கட்டபொம்மன் நகர், நோனாங்குப்பம், தவளக்குப்பம், தானாம்பாளையம், ஆண்டியார் பாளையம், நல்லவாடு, அபிஷேகப்பாக்கம், டிஎன் பாளையம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் நடைபெற்றது. குறிப்பாக புதுச்சேரி மாநில சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் இலவச சர்க்கரை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் லட்சுமி காந்தன், ராமு, கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உடனிருந்தனர். அனுமதி பெறாமல் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதியில் உள்ள நட்சத்திர தங்கும் விடுதிகள், ஹோட்டல்கள் மற்றும் பொது இடங்களில் கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தலாம். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு பஞ்சாயத்தில் கேளிக்கை வரி செலுத்தி அனுமதி பெற வேண்டும். புத்தாண்டு கலை நிகழ்ச்சி என்ற பெயரில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக எவ்வித நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது. அனுமதி பெறாமல் எந்த நிகழ்ச்சியும் நடத்தினால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.